கொழும்பில் பாரிய தீ விபத்து, தீயை கட்டுப்படுத்த பெரும் போராட்டம், பலர் வைத்தியசாலையில் அனுமதி. நாடளாவிய ரீதியில் போராட்டத்திற்கு தயாராகும் ஆசிரியர் சங்கங்கள். அம்புட்டிய தேரரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து சுமந்திரன் காவல்துறை மா அதிபருக்கு கடிதம். உயர்ந்த வேகத்திலேயே மீண்டும் வீழ்ச்சியடைந்து இலங்கை சூபாவின் பெறுமதி. கொழும்பில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புறக்கோட்டை இரண்டாவது குறுக்கு தெருவில் உள்ள கடையொன்றிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. 7 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. தீ பரவலினால் கடுமையான புகை சூழ்ந்துள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிய வருகின்றது. ஒரு சிலர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் காப்பாற்றும் பணிகளில் தீயணைப்பு மற்றும் கடற்படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கட்டிடம் முழுமையாக சேதமடைந்துள்ளது. தீ விபத்திற்குள்ளான கட்டிடம் ஒரு ஆடை விற்பனையகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதன் காரணமாக காலையில் ஊழியர்கள் வழிபாட்டில் ஈடுபட்ட நிலையில் தீ பற்றியிருக்கலாம் என அருகில் உள்ளவர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உடனடியாக தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முழுமையாக முழு கட்டிடத்திற்கும் தீ பரவியமைக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தீ பரவலுக்கான உறுதியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. அத்துடன் 15 பேர் வரையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பிரவீன் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் 60 பலத்த தீக்காயங்களுக்கு உட்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீ விபத்தில் ஆடை விற்பனையகம் தவிர்ந்து ஏனைய சில கடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் ஆசிரியர் சங்கங்கள் இன்று பாடசாலைகளுக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் ஏற்பாடு செய்துள்ளன. பத்ரமுல்லை பெல்வத்து பிரதேசத்தில் கடந்த 24 தேதி இடம்பெற்ற ஆசிரியர் ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் நடத்திய கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தார பிரயோகத்தில் பலர் காயமடைந்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று மதியம் 1:30 மணிக்கு பாடசாலை நிறைவடைந்ததும் பாடசாலைகளுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 2023 ஆண்டுக்கான இரண்டாம் தவணை இன்றுடன் முடிவடைவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. மூன்றாவது பாடசாலை தவணை எதிர்வரும் 1 தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு இம்மாதம் எதிர்வரும் 30-31 தேதிகளில் விடுமுறை வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சமூகத்திற்கு தமிழ் மக்களை அச்சுறுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட மட்டக்களப்பு மங்களராமய விகாராதிபதி அம்புட்டிய சுமணரத்ன தேரர் மீது ஸ்ரீலங்கா காவல்துறை இன்னமும் நடவடிக்கை எடுக்காமை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதன்படி காவல்துறை மா அதிபருக்கு கடிதம் ஒன்றினையும் அவர் அனுப்பி வைத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ராசமாணிக்கம் சாணக்கியனை சுமணர தேரர் தொடர்ச்சியாக கருத்துக்களால் தாக்கியது மாத்திரமல்லாமல் தென்னிலங்கையில் வாழும் அனைத்து தமிழர்களையும் துண்டு துண்டாக கலைத்து வெட்டுவேன் என்று வெளிப்படையாக மிரட்டியுள்ளார் என தனது கடிதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். இவரது கருத்துக்கள் நாட்டில் வன்முறை மற்றும் இன மத வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் அமைந்துள்ளன. இப்படியாக ஒரு இனத்தை அச்சுறுத்தும் வகையில் பகிரங்கமாக கருத்துரைக்கும் தேரர் மீது ஏன் இதுவரை எந்த சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி திடீரென வீழ்ச்சி கண்டுள்ளது. ரூபாவின் பெறுமதியில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியாக வீழ்ச்சி பதிவாகி வந்த நிலையில் நேற்று திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை பெறுமதியானது 332 ரூபாவாகவும் அதன் கொள்முதல் பெறுமதி 321 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் கனடிய டாலரின் விற்பனை பெறுமதி 241 ரூபாவாகவும் அதன் கொள்முதல் பெறுமதி 231 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. கொழும்பில் பாரிய தீ விபத்து, தீயை கட்டுப்படுத்த பெரும் போராட்டம், பலர் வைத்தியசாலையில் அனுமதி. நாடளாவிய ரீதியில் போராட்டத்திற்கு தயாராகும் ஆசிரியர் சங்கங்கள். அம்புட்டிய தேரரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து சுமந்திரன் காவல்துறை மா அதிபருக்கு கடிதம். உயர்ந்த வேகத்திலேயே மீண்டும் வீழ்ச்சியடைந்து இலங்கை சூபாவின் பெறுமதி.